ஒன்று தீமோத்தேயு 6 அத்தியாயத்தினுடைய 12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Fight the good fight of faith. விசுவாசத்திற்கு நீ ஒரு போராட்டத்தை போராடணும். இந்த விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, 2 தீமோத்தேயு 4 அத்தியாயத்தினுடைய 7 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ விசுவாசம் என்பது அதுபோல தானாகவே நம்மோட இருக்காது. அதை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். ஓடிடாதபடி நம்ம பாதுகாத்துக்கணும். யூதா புத்தகத்தினுடைய 3 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, அங்கே இன்னொரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பண்ணணுமா? விசுவாசத்திற்காக நீங்க என்ன செய்யணும்? தைரியமாய் போராட, தைரியமா போராடணும். யூ நீட் சம் வேலர், ஒரு கரேஜ் வேணும். ரொம்ப கரேஜியஸா நம்ம அது போராடணும். விசுவாசத்திற்காக நீங்க தைரியமா போராடணும். 1 பேதுரு 1 அத்தியாயத்தினுடைய 7 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, அங்கேயும் இந்த விசுவாசத்தை குறித்த காரியம் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். அழிந்து போகிற பொன் அக்கினால சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதை விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் அழிந்து, உங்ககிட்ட இருக்கிற பொண்ணை விட ஒரு 50 பவுன் இருந்தால் எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறீங்க? ஒரு 25 பவுன் இருந்தால் எவ்வளோ பெரிய ஹோப் வந்துடுது. ஒரு 100 பவுன் இருந்தால் சொல்லவே வேண்டாம், 200 பவுன் இருந்தால் அவ்வளோதான். ஆனால் பேதர் என்ன சொல்கிறார்? அழிந்து போகிறது அது, அழியாது இது. விசுவாசம் எல்லா காலங்களையும் உதவி செய்யும். அப்போ விசுவாசம் என்பது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை, தேவன் நமக்கு தருகிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் நம்ம வைக்கிற நம்பிக்கை, தேவன் நம்மளத்தில் விரும்புகிற பரிசுத்தத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை, தேவ உறவின் மேல் வைக்கிற நம்பிக்கை, தேவ ஐக்கியத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை, நல்ல சுபாவங்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை, நித்தியத்தில் பங்கு பெறுவோம் என்கிற அந்த பரலோக நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்துதான் விசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் அப்படியே உங்ககிட்ட வந்து தானாகவே இருக்காது. இது உங்களை விட்டு ஓடுவதற்கு முயற்சி பண்ணும். இதை நீங்கள் இழந்து விடுவதற்கான சூழல் வரும். அதனால் இந்த விசுவாசத்தை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு என்ன செய்யணும்? ஃபைட் பண்ணணும், போராடணும். அப்படி தானே? ஏதோ ஒருத்தன் ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் போதுன்னு விட்டுடலாம் இல்லையா? நம்ம ஒரு இடத்துல ஒரு 25 ரூபா வச்சுருவோம், 50 ரூபா வச்சுருவோம், எவனோ ஒரு எடுத்துகிட்டு போனான்னா போனால் போகணுன்னு விட்டுருவோம். ஆனால் அதுவே ஒரு 50,000 ரூபாய் இருந்தால், சில வேளை என்னுடைய இந்த பைக்கில் இருக்கிற டேங்க் பேக்கில் நான் ஏதாச்சும் சின்ன பொருள் வச்சுருப்பேன். சில நேரத்தில் நான் பார்த்துக்க தூரத்தில் இருக்கும் பொழுது அந்த திருடுகிற பழக்கம் உள்ளவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க, போனால் போன்னு விட்டுருவேன். ஒரு முறை அப்படி தான், ஒரு நியூ டெஸ்டமெண்ட் வேறொரு புக்கம் வச்சு தான் ஒருத்தன் அங்கங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவன் பார்க்குறவங்களும் நான் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டேன். நாங்கள் கவனிக்காதபடி அவன் அதை பத்திரமாக திருடிடுவோம். ஏன்னா வாங்கி வச்சே படிக்காத உலகத்தில் அவன் திருடிட்டு போய் என்ன செய்யணும்? பழக நான் என்னுடைய ஆவிக்கிற புத்தகங்கள் எல்லாம் இப்படி தான் கொஞ்சம் கேர்லெஸ் கொண்டு வச்சிருந்தேன். சில சொல்லணும், என் புத்தகத்தை கண்ட கண்ட இடத்துல வைக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக இங்கே கவனமாக வைக்கிற இடத்துலையும் மக்கள் வாங்கி படிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம கவனமில்லாத இடத்துல வைப்போம். திருடிட்டு போய் என்ன செய்யட்டும்? அவனாவது எடுத்துகிட்டு போய் 4 பேர் சேல்ஸ் பண்ணுவான். அப்படியே 4 புக்கு என்ன செய்யட்டும்? அப்படி எனக்கு நிறைய பண்டல் புக்கெல்லாம் போயிருக்குது, அப்படியே கொத்தா போயிருக்கு. சரி, அப்படியாவது என்ன செய்யட்டும்? ஏன்னா அந்த நியாயமானவங்க புத்தகங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட திருடுறான் பாருங்க, அவன் நல்ல வேகமாக வைப்பான். ஏன்னா அவனுக்கு காசு எதிர்பார்ப்புருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு 10 புக்கை வாங்குறீங்கன்னு சொன்னால், சரி அதை 10 புக்கு பிரதர் கொடுத்தாரு, யாருக்காக கொடுக்கணும், யோசி யோசி 1 வருஷம் ஓடிடும். அப்புறம் 1 வருஷம் முடிஞ்ச ஒரு பிரதர், நீங்கள் 4 வருஷம் கொடுத்த புக்கு பத்திரமா எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிம்பீங்க. ஆனால் அவன் திருடுற என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு புக்கு சேல்ஸாக காசு கிடைக்குதுல்ல, அவன் என்ன பண்ணுவான்? தீவிரமாக சேல்ஸ் பண்ணுவான். அதனால் அந்த மாதிரி நம்ம கேர்லெஸாக இருந்துக்கலாம். ஆனால் ஒரு 50,000 ரூபா வச்சுருந்தோம், எவனாவது நம்ம பக்கத்தில் வரேன்னு என்ன பண்ணுவோம்? ஓடுவோம். அப்படி தானே? நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ பொருட்கள் இருக்குது இல்லையா? பாத்திரம் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, பல்வேறு விதமான பொருட்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம என்ன கபோர்டுகளை வச்சு அங்கே ஒரு இன்னொரு லாக்கருக்குள்ளேயே வைக்கிறோம். ஏன் அதை ஒருத்து அப்படி போனால் போகட்டுங்கிறது. ஆனால் கோல்டை மட்டும் என்ன பண்ணுறோம்? ஒரு கபோர்டு வச்சு அதுக்குள்ளே ஒரு ஹிட்டன் பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே ஒரு ஹிட்டன் பாக்ஸ் வச்சு அதை பூட்டி அப்புறம் கபோர்டை பூட்டி அப்புறம் வெளியே போகிற ரூமை பூட்டி அப்புறம் கதவை பூட்டி என்னென்ன ஏற்பாடலாம் பண்ணுறோம். ஏன் தெரியுமா? மொத்த காரணம் என்ன? கோல்டு இருக்குது, இல்லைன்னா சேஃப்டி லாக்கரில் உண்டு என்ன செய்கிறோம், வைக்கிறோம். அப்போது நாம் வந்து விலையேறப்பட்டதாக கன்சிடர் பண்ணுகிற எந்த ஒன்றையும் பாதுகாக்கிறதுக்கு வி டேக் எக்ஸ்ட்ரா கேர், அதுக்காக போராடுறோம். எவனா ஒரு 1,000 ரூபாய் வாங்கிட்டு திருப்பி தரலாம், போனால் போகுதுன்னு விட்டுருவோம்.
ஆனால் உரைச்சதை வாங்கிட்டு திருப்பி தரலாம் என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம் இல்லையா, தெருச்சண்டை நடக்கும், வீதி சண்டை நடக்கும், விட மாட்டோம் இல்லையா. இன்றைக்கி சமுதாயத்தில் எத்தனை விட்டு குத்துக்கள் நடக்குது அப்படி தானே. அப்போது ஏதா ஒன்று ஒர்த்தா இருந்துன்னா அதை நீங்கள் என்ன செய்யணும், பாதுகாக்கிறதுக்கு போராடணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஒர்த்தியசத்திங்க எதுன்னு சொன்னால் ஃபெய்த்து தான் இல்லையா. அப்போ இந்த விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் போராட வேண்டும் என்று சொல்லப்படும். யார் போராடுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஏதாவது ஒரு சர்ச்சு பார்த்து போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும், காலையில் நேரம் கிடைச்சா கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், வசதி கிடைச்சா கொஞ்சம் பைபிள் ரெண்டு வசனம் படிக்கணும், நேரம் கிடைச்சா ஏதாவது இந்த டிவியில் ஏதாவது பார்க்கணும், ஸ்மார்ட் ஃபோனில் படிக்கணும். இந்த மாதிரி ஒரு கூல் டைப்பில் இருக்கிறவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, போராட மாட்டாங்க இல்லையா. வாழ்க்கையில் சில போராட்டம் வேணுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, ஏங்க இன்றைக்கி நீங்கள் சர்ச்சுக்கு வரல, அதுதான் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க திடீர்னு வந்துட்டான். திடீர்னு வந்த சொந்தக்காரங்களுக்காக நீங்கள் ஏன் தங்குனீங்க? உட்கார வச்சுட்டு என்ன செய்யணும், ஒரு காஃபியை டீயை போட்டு கொடுத்துட்டு அங்கே இருங்க. உங்களுக்கு இது முக்கியமாக தெரியணும் இல்லையா, போராடணும் இல்லையா, போராடணும். சில விஷயங்கள் முக்கியமாக இருந்துன்னு சொன்னால் அந்த முக்கியத்துக்கு உங்களுக்கு ஒரு போராடணும் என்னதான், அது தொடர்பான ஒரு தீவிர நடவடிக்கை வேணும். நாமவே எப்படா நமக்கு ஒரு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இன்னைக்கு ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சோண்டு தலைவதனை வந்தனா அதுவே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எதுக்கு ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிறது அப்படி தானே. ஏதாவது குறுக்கிட்டுச்சு சொன்னால், ஒரு மழை வர மாதிரி இருந்துன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம வந்து சில காரியங்கள் ஈடுபட ஸ்பிரிச்சுவலாக ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு நல்ல எக்ஸ்கியூஸாக பயன்படுத்திக்கிறோம். இதில் போய் எங்கே போராடுறதுக்கு? அப்போ ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம போராட வேண்டும். அப்போ முதலாவது போராடுகின்ற அளவிற்கு நம்மளதில் ஒருத்தா இருக்குதா? நாம் இன்றைக்கு தேவனோடு எந்த அளவு உறவு வச்சுருக்கிறோம், எந்த அளவுக்கு தொடர்பை வச்சுருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆவிக்குரிய லெவலில் நம்ம இருக்கிறோம், அப்போ இது வந்து அவ்வளோ ஒர்த்தியஸ்டாக இருந்து இதுக்காக போராடணுங்கிற ஒரு ஏர்ஜ் நமக்கு கொடுக்கும்படியாக இருக்குதா? அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், போராடுகிறதுனா என்ன, பலவிதமான சோதனைகள் வரும், பலவிதமான நெருக்கடிகள் வரும், அவைகளுக்கு மத்தியில் நாம் போராடித்தான் இதை என்ன செய்யணும், போராடித்தான் நம்ம விசுவாசம் தக்க வைக்கணும், போராடித்தான் நம்ம பரிசுத்தம் தக்க வைக்கணும் இல்லையா. யோசேப்பு ஒரு போராட்டத்தை போராடி தான் தன்னுடைய பரிசுத்தத்தை தக்க வைத்தான். அந்த பொருளாதார சமுதாயத்தில் வந்து வி ஹேவ் டு ஸ்ட்ரகிள், வி ஹேவ் டு ஃபைட், ஃபைட் பண்ணி தான் வைக்கணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கிறதா, ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்கள், எவ்வளவோ காலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தும் ஆவிக்குரியவளாக மாறவே இல்லை, ஒரு போராட்டம் இல்லை. ஒரு போராடித்தான் நம்ம சில காரியம் சாதிக்கணும், சிம்பிளாக இருந்துக்கிறாங்க இல்லையா. பரிசுத்தம் வாழ முடியல அப்படியே இருந்துக்கிறோம், உண்மையாக வாழ முடியல அப்படியே இருந்துக்கிறோம், நல்ல சுவாதமை வாழ முடியல அப்படியே இருந்துக்கிறோம். இதெல்லாம் என்ன வேணும்? நலமான ஒன்று என்றால், நன்மையான ஒன்று என்றால், அவசியமான ஒன்று என்றால், அதற்காக ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய நிலைமை போராடி பாதுகாக்கிற அளவிற்கு அது நல்ல வேல்யூபுளாக இருக்குதா, அது ரொம்ப சாலிடாக இருக்குதா, ஸ்ட்ராங்காக இருக்குதா? எவ்வளோ விஷயங்களை சிம்பிளாக என்ன பண்ணிடுறோம், விட்டு கொடுத்து விடுகிறோம். இல்லை, இந்த உலகத்தில் நீங்கள் தேவனுடைய தேவனை சார்ந்த விசுவாசத்தை பாதுகாக்க ஒரு போராட்டம் உங்களுக்கு தேவை. அப்போ இந்த கடைசி காலங்களில் வந்து நீங்கள் போராடித்தான். சில வேளை பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் தூக்கத்தோடு ரொம்ப போராடுவாங்க. பிரசங்கம் நடக்கிற வேளை சிலருக்கு பாருங்கள், நான் செலவுகளை பாராட்டுவேன், ஏன்னா கண்ணை அப்படி மூடுவாங்க, திறந்துருவாங்க, இவங்க போராளிகள். ஏன்னா பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்குது, நமக்கு இந்த நேரம் பார்த்து வராது தூக்கமெல்லாம், நைட்டில் நமக்கு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் கூட வரமாட்டேங்குது, போகாத டாக்டரே கிடையாது, ஒவ்வொருத்தரும் தூக்கத்துக்கு மருந்து கொடுக்குறாங்க, வரமாட்டேங்குது. சர்ச்சில் வந்து அது என்ன மந்திரம்னு தெரில, இது ஒன்றில் தான் நம்ம அந்த டிவினிட்டி நம்ப வேண்டியிருக்கு. அங்கே போனால் வராத தூக்கமெல்லாம் வந்துடுது. அப்போ அவங்க ஆனாலும் வந்து அந்த பிரசங்க கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ணை அப்படியே சொக்கம். இதிலெல்லாம் கொடுமை என்னென்னா, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். தூங்குறவங்களுக்கு என்ன, நாம் இத்தனை பேர் தூங்குறாங்க, இத்தனை பேர் தூக்கத்தை போராடுறாங்க, சாத்தான் கூட உள்ளுக்குள்ளே வந்து சொல்லுவாங்க, நீ பண்ணுற பிரசங்கம் அவ்வளவு போய் சேரல போல இருக்குது, அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, தூங்குற தவிர அந்த நேரத்தில் வேறு உருப்படியாக வர ஒன்றும் இல்லைங்க நினைக்கிறாங்க, அது வேறு ஒரு எண்ணம் வந்துடும். அவன் பல போராட்டம், ஆனால் பார்த்து இவங்க போராளிகள் வந்து தூங்கிடக்கூடாது, நம்ம முழுசாக என்ன பண்ணக்கூடாது, தூங்கிடக்கூடாதுன்னா அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ இந்த டியூப் லைட் அணைஞ்சு அணைஞ்சு எரியறது மாதிரி பார்த்துருக்கீங்களா, எரியும் அணையும், எரியும் அணையும், எரியும் அணை, அது மாதிரி கண் மூடும் தரும், கண் மூடும் தரும். ஒரு விதத்தில் பிரசவம் பண்ணுறது மூடனா மூடியே தொலையட்டும், இது மூடவும் தெரியாது நிற்காது, திறந்தும் இருக்காது, மூடி மூடி திறந்து நம்ம பிரசங்கமே பாதி அவுட்டு.
பிரசங்கத்தை யாராவது ஒருடைய பிரசங்கத்தை வந்து நீங்கள் வேல்யூபிளாக அதாவது அதனுடைய வேலிட்டியை அதனுடைய வேல்யூவை குறைக்கணும்னா நீங்கள் தூங்குற ரெண்டு பேரும் புரட்டில் விட்டு வச்சுருங்க. ஆனால் வேறு சிலர் இருக்கிறாங்க, அவங்க யாரும் கிடையாது, எங்கே தூக்கம் கிடைக்குதோ அது கர்த்தரால் வந்தது. இது கர்த்தர்ந்து சுதந்திரணும் அழகாக என்ன பண்ணிடுவாங்க, அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து தான் எழுப்பி விடணும், எல்லாம் முடிச்சுட்டுங்க ஆசீர்வாத ஜபம் வந்தாச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அப்போ இதுலேயே ரெண்டு விதம் இருக்கிறான், போராளிகள் தூக்கத்தோடு எதிர்த்திருக்காமல் என்ன பண்ணுவாங்க, கிடைக்க நேரம் தூங்குறது. ஆனால் உலகத்தில் வந்து எந்த ஒன்றுக்கும் போராடணும். அப்போ வாழ்க்கையில் வந்து நம்முடைய விசுவாசத்தை நம்ம விட்டு பறிப்பதற்கு தேவன் மேல் இருக்கின்ற அந்த அன்பை, தேவன் மேல் இருக்கிற பற்றை, தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட்டு விலகத்தக்கதான நிறைய டெம்டேஷன், நிறைய சோதனைகள், நிறைய போராட்டம் வரும். அவைகளை மத்தியில் நாம் என்ன செய்யணும், போராடணும். நீங்கள் போராடித்தான் அந்த யாக்கோபு போராடித்தான் ஆசீர்வாதத்தை பெற்றான்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம்ல. அப்போ எந்த ஒன்றுக்கும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும். முதலாவது நமக்கு எந்த மாதிரிப்பட்ட போராட்டம், அதாவது எந்த மாதிரி சூழல் வரும், போராடுவதற்கான சூழல் வரும்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் பெரும்பாலும் வருகிறது வாழ்க்கை போராட்டம் தான். உடம்பு பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். பெரும்பாலும் மனிதன் போராட்டம்னா முதல்ல எந்த போராட்டம் தான் வருது, வாழ்க்கை போராட்டம் தான். வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்க முடியலை, வாங்குறத திருப்பி கொடுக்க முடியலை, ஒரு நல்லுறவோடு குடும்பங்களுக்குள்ளே வாழ முடியலை, வேலையில் நல்ல ஒரு வருமானம் இல்லை, தொழிலில் நல்ல முன்னேற்றம் இல்லை, இந்த மாதிரி லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப்பில் அப்பப்போ ஏதாவது தோல்வி வந்துடுது, ஏமாற்றம் வந்துடுது, பல்வேறு விதங்களில் வாழ்க்கையில் போராடியே வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் வந்து நம்ம முதலாவது விடுவது இதுவாக இருக்கிறது, விட்டு விடுவது விசுவாசம். என்ன விசுவாசம், ஆண்டவரை குறித்த அன்பு போய்விடுகிறது. எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த கடன் துன்பம், எனக்கு ஏன் இந்த குடும்ப போராட்டம், இந்த கேள்விகள் அதிகமாக வர ஆரம்பித்து ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் தளர்ந்து போய்விடுகிறது, நீர்த்து போய்விடுகிறது. அவ அநேகருடைய வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள், அதாவது அவருடைய சரீர பிரகாரமாக வருகின்ற பலவிதமான நெருக்கடிகள் அவர்களை ஆவிக்குரியவர்களாக வாழ விடாமல் செய்து விடுகிறது, ஜெபிக்க இல்லாதவர்களாக மாற்றி விடுகிறது, உண்மையாக வாழ வேண்டும் என்கிற ஆசை இல்லாதவர்களாக செய்து விடுகிறது, தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு இல்லாதவர்களாக செய்து விடுகிறது. வாழ்க்கை போராட்டங்கள், அந்த போராட்டங்களுடைய விளைவாக தேவன் மேல் வைத்து கொண்டிருந்த விசுவாசத்தை இழந்து விடுற என்ன நினைக்கிறாள், விசுவாசம் இருந்து என்ன பிரயோஜனம், விசுவாசம் இருந்து எனக்கு இந்த விதமாக தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, எவ்வளவோ ஜெபித்து எவ்வளவோ விண்ணப்பித்து எவ்வளவோ விசுவாசித்தும் நன்மை நடக்கவில்லை என்று. அப்போது இந்த மாதிரி வாழ்க்கை போராட்டங்கள் வருகிற காலகட்டத்திலும் விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு, இது என்றால் இது என்ன வாழ்க்கை போராட்டம், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் வரும், உலகத்தை முடிச்சிட்டோம்னா எவர்த்தையும் இஸ் ஃபினிஷ்ட். ஆனால் நித்தியம் விசுவாசம் என்பது நித்தியத்தோடு தொடர்புடையது இல்லையா, எவர்லாஸ்டிங் லைஃப். அப்போ அதை நம்ம இழந்துடக்கூடாது. தற்கால உலக போராட்டங்களுக்கு அதை பேர் சொல்கிறோம், அதி சீக்கிரத்தை நீங்கள் லேசான, அவர் நிறைய உபத்திரத்தை பட்டுப்பட்டு அவர் ரொம்ப லேசாக போச்சு, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா. அதி சீக்கிரத்தில் விளங்கும் அவர் அதி சீக்கிரம்னு என்ன சொல்கிறார் தெரியுமா, சொன்னால் உங்களுக்கு இன்னும் டிஸ்கரேஜிங்காக இருக்கும், கொஞ்ச காலம் தான் உலகத்தில் வாழ்வோம், அதிசீக்கிரமாக போயிடுவோம், அதோட எதுவும் போயிடும். அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாம் எப்படி அர்த்தம் கொள்கிறோம் தெரியுமா, இன்னும் ரெண்டு மாதத்துக்கு இருக்கும், இன்னொரு நாலு மாதத்துக்கு இருக்கும், இந்த பையன் படித்து முடிக்கிறது வரை இருக்கும், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது வரைக்கும் இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது வரை இருக்கும், அப்புறம் நம்ம உபத்திரவம் என்ன செஞ்சிடும். அவர் சொல்கிற அந்த உபத்திரவம் இல்லை, அந்த டியூரேஷன் இல்லை, இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம், சீக்கிரம் போய் சேர தான் போகிறோம், அதோட அந்த துன்பம் என்ன செஞ்சிடும், போயிடும், அதுக்கு பிறகு நமக்கு இட்டர்னல் ஜாய் வந்துடும் அப்படிங்கிறார். அப்போது உலகத்தில் வந்து நிறைய எந்த பிரச்சனை இருந்தாலும் உலக வரந்தான், ஆனால் அதுக்காக என்ன செய்ய விடாது, நித்திய வாழ்வை இழந்து விடக்கூடாது, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடுவேணும்னு ஒரு பாடல் வரும். அப்போது நம்ம என்ன சில வாழ்க்கை துன்பங்களுக்கும் மத்தியிலும், உறவு பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும், கடன் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும், வேலை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், தொழில் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், பிள்ளைகள் பிரச்சனைகள் மத்தியிலும், இவை இந்த மிஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஸ்டில் வி ஹேவ் டு ஃபைட் ஃபார் அவர் ஃபெய்த். இவைகள் என்னுடைய விசுவாசத்தை என்ன செய்துவிடக்கூடாது,
நாம் இனி வாசித்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஒன்று தெசலோனிக்கர் மூன்று ஆத்திய வாசித்தோம்ல, அதில் ஒரு 5-6 இடத்துல விசுவாசங்கிற வார்த்தை வரும். அதில் அப்போ பவுல் சொல்லி இந்த சோதனைகளின் நிமித்தம் ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு அப்படின்னு எழுதுவார். வாழ்க்கை போராட்டங்களுக்கு மத்தியில் விசுவாசத்தை இழந்து விடாமல் இருக்க இது விரைவாக நம்ம விட்டு போயிடும். அது எப்போ நம்ம அதை விரைவாக போக விரும்புகிறத போக விட்டால் அதை எப்படி தடுக்க முடியும்? எல்லா போராட்டங்களுக்கும் மத்தியிலும் நமக்கு சாட்டன் திங்ஸ் ஆர் வெல் அஷூர்ட், வெல் ப்ராமிஸ்ட். வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், வேலை பிரச்சனை இருக்கும், தொழில் பிரச்சனை இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற திவ்ய சமாதானம் நம்மை விட்டு விலகுவது இல்லை. அல்லேலூயா. சில விஷயங்கள் நமக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் தருகிற சந்தோஷத்தை எதுவும் விலகாது, நம்மை விட்டு பிரிக்காது. அவர் தருகிற சமாதானத்தை ஒரு எடுத்து போட மாட்டான். அப்போ அந்த சமாதானமும் அந்த சந்தோஷமும் எல்லா வாழ்க்கை போராட்டங்களுக்கும் மத்தியில் அனுபவிக்கப்பட வேண்டும். இதுதான் இப்போ நம்ம வந்து வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு மத்தியில் விசுவாசத்தை இழக்காமல் பாதுகாப்பதற்கான வழி. என்ன துன்பம் வந்தாலும் அப்போ சொல்லி பவுல் சொல்ல, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, ஒடுங்கி போகலை. ஏன் ஒடுங்கலைன்னா, என்ன துன்பம் வந்தாலும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தின் மூலமாக எங்களுடைய இன்னர் ஹார்ட்டுக்கு ஒரு பீஸ் கிடைக்குது. அதனால் இது எவ்வளோ அழுத்தினாலும் அந்த உள்ள இருக்கிற அமைதியின் மூலமாக நாங்கள் அதை என்ன செய்கிறோம், எதிர்கொள்கிறோம். தேவன் தருகிற தெய்வீக ஐக்கியத்தின் மூலமாக கொடுக்கிற சந்தோஷம் எல்லா விதமான துக்க சூழலுக்கு மத்தியிலும், சோக சூழலுக்கு மத்தியிலும், நெருக்கடி சூழல் மத்தியிலும் எங்களை இன்வெர்லி தட் இஸ் சப்போர்ட்டிங், எங்களை வந்து தாங்கிறது, அதை எங்களை சஸ்டெயின் பண்ணுது. அப்போ வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும் இன் கிரைஸ்ட். ஆகவே அப்போ சொல்லி போல் சொல்லும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இந்த சமாதானத்தை சந்தோஷத்தையும் நீங்கள் தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருப்பதுதான் விசுவாசத்திற்கு போராடுறது. புரியுதா? இதை அனுபவித்து கொண்டிருக்கிறவன் என்ன வாழ்க்கை போராட்டம் வந்தாலும் விசுவாசத்தை விட மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் விட்டுறாங்க, சிலர் லீவ் எடுத்துறாங்க, சிலர் 6 மாதம் லீவ் போட்டுருவோம் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், எல்லாம் கிளியர் ஆகட்டும், குடும்பத்தில் நடந்து கொடுக்குற காரியங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரட்டும், அப்புறமா நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம், அப்புறம் எங்கே போகலாம். என்ன பிரதர், ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு வரல, வரும் பிரதர், கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது கிளியரான பிறகு அப்போ நாம் குறிச்சிக்கணும், இது வரப்போகிற கேஸே கிடையாது. அதுக்கு எங்கே பிரச்சனை தீரப்போகுது, அது எங்கே இனி சர்ச்சுக்கு வரப்போகுது? கடல் சொல்லுவாங்க இல்லை, கடல் வற்றி. ஆமாம், ஒன்றும் இல்லைங்க, குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் சர்ச்சுக்கு வர முடியலை, அவ்வளோதான். இது கேன்சல் தான், இது குடும்ப பிரச்சனை தீக்க போகிறதில்ல, இது சர்ச்சுக்கு வரப்போகிறதும் இல்லை. ஆக எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும் தேவ உறவில் வாழ்ந்து தேவ சமாதானத்தை, தேவ சந்தோஷம் அனுபவிக்கிறவன் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறான். அவன் பரிசுத்தத்தை இழந்து விட மாட்டான், உண்மை இழந்து விட மாட்டான். தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்துடைய விளைவாக அவன் ஒரு உண்மையற்றவனாக மாறிவிட மாட்டான், நீதியற்றவனாக மாறிவிட மாட்டான், தாழ்மையற்றவனாக மாறிவிட மாட்டான், பரிசுத்தமற்றவனாக வாழ்ந்து மாறிவிட மாட்டான், உலகத்துக்கு ஏற்றபடி வளைந்து போகிறவனும் மாறிவிட மாட்டான். விசுவாசத்துக்கு என்ன செய்யணும், வாழ்க்கை பிரச்சனை வருகிற பொழுது உண்மையாக இருப்பதற்கும் நேர்மையாக இருப்பதற்கும் நிறைய சேலஞ்சஸ் உண்டு, நிறைய போராட்டம் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அனுபவிக்கிற சமாதானத்தின் மூலம், சந்தோஷத்தின் மூலமாக அவைகளெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் சில போராட்டங்களை பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு தூண்டு விசை கொடுக்கின்ற, ஒரு என்கரேஜ் பண்ணுகிற, ஒரு உற்சாகப்படுத்துகிற ஐக்கியங்களை நாம் பார்க்க முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை. புரிகிறதா? என்ன புரியுதா? அதாவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வின் போராட்டங்களுக்கும் மத்தியிலே இன்னொருடைய விசுவாசத்தை பார்த்து நான் தூண்டப்படுகிற, இன்னொருடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து நான் தூண்டப்படுகிற, இன்னொருடைய நேர்மையான வாழ்க்கையை பார்த்து தூண்டப்படுகிற, இன்னொருடைய கர்த்தரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையை பார்த்து தூண்டப்படுகிற, அந்த விதமான தூண்டு விசை கொடுக்குற, ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுக்குற, ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்குற ஐக்கியங்களை இன்றைக்கு நான் பார்க்க முடியவில்லை. ஒரு தனிக்காட்டில் விடப்பட்டவனைப் போல உண்மையான கிறிஸ்தவன் இருக்கிறான், அவனுக்கு என்ன இல்லை, அப்போ ஆட்கள் இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. ஜெப ஐக்கியம் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ண 1000 பேர் இருக்கிறாங்க, உபவாசம் இருக்க 1000 பேர் இருக்கிறாங்க, ஊழியம் செய்ய 1000 பேர் இருக்கிறாங்க, இதற்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க, ஆராதனை பண்ணுறதுக்கு 1000 கணக்கில் இருக்கிறாங்க. ஆராதனை ஐக்கியங்கள் இருக்கிறது, ஜப ஐக்கியங்கள் இருக்கிறது, ஊழி ஐக்கியங்கள் இருக்கிறது, ஆனால் எந்த ஐக்கியம் இல்லை, ஒரு பரிசுத்தம் ஐக்கியம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்,
இன்னொருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்து, இன்னொருடைய மேன்மையான வாழ்க்கையை பார்த்து, இன்னொருடைய சோதனைகளுக்கு மத்தியிலே அவர் தைரியம் நிற்கிற வாழ்க்கையை பார்த்து நாமும் உற்சாகப்படுகிற, நாமும் ஒரு உந்து விசை பெறுகிற ஒரு ஐக்கியத்தை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. இங்கே தான் யூ ஹேவ் டு ஃபைட் ஹார்ட், நீங்கள் ரொம்ப தீவிரமாக போராடணும். ஏன்னா இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் வந்து ஆராதனை கூட்டம் இருக்கிறது, ஜபக்கூட்டம் இருக்கிறது, அதை ஜபம் பண்ணுறவருடைய கூட்டம் இருக்கிறது, ஊழியருடைய கூட்டம் இருக்கிறது, ஊழியருடைய ஐக்கியம் இருக்கிறது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் கண்களில் காண்பது ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போது நீங்கள் வந்து தனித்து விடப்படுகிறீர்கள், யூ ஆர் லெஃப்ட் அலோன், நீங்கள் தனித்து விடப்படுகிறீர்கள். கிறிஸ்துவோடு நல்ல ஐக்கியத்தை அனுபவித்து வாழ்கள் மட்டுமே இந்த கடைசி நாட்களில் விசுவாசத்தை இழக்காமல் வைக்க முடியும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த நாட்கள் இருந்து இந்த நாள் நான் பார்க்குற உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு சூழல்களில் வந்து தம்பி தைரியமாயிரு, சந்தோஷமாயிரு, கர்த்தர் நடத்துவார், என்ன நடத்துகிறார், கர்த்தர் இது போன்ற சூழலை கடந்து போக வைப்பார், என்ன கடந்து போக வைக்கிறார் அப்படி சொல்கிற மாதிரிப்பட்ட ஆட்களை நான் பார்த்த ரொம்ப ரேர். ஒரு நல்ல ஐக்கியம் எனக்கு இல்லையே, வாழ்க்கையில் பல காரியங்கள் அசைக்கிற பொழுது, பல காரியங்கள் சவால் கொடுக்கும் பொழுது, பல காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்வை குறித்த கேள்வி எழுப்பும் பொழுது, யாரோ ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து நாம் உற்சாகம் அடைந்து நாம் இந்த மாதிரி எண்ணுகிறது தவறு என்று உணர்ந்து ஒரு ஆண்டவரோடு இணைந்து வாழ தூண்டுகிற ஒரு ஐக்கியத்தை பார்ப்பது கடினமாக போயிடுச்சு. என்னுடைய ஊழியத்தில் துவக்க பகுதியில் நான் பாண்டிச்சேரியில் வந்த போதில் கடலூரில் ஜெயதாஸ் ஜோசப்புன்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க, அவர் இறந்து விட்டார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவார், ரொம்ப அமைதியாக தான் பேசுவார். அந்த காலகட்டத்தில் அவர் பேச நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்க மாட்டாங்க, ஆனால் நான் இதை கேட்குறதுக்குனே கடலூருக்கு போவேன். எனக்கு கடலூருக்கு பஸ் ஏறி போகிறதே ஒரு அந்த காசு இருந்தால் நாங்கள் 4 இட்லி சாப்பிடலாம். அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும். ஆனால் அதுக்காக நான் இங்கேருந்து கடலூருக்கு பாருங்கள், பஸ் ஏறி இறங்கி போய் அவருடைய கூட்டத்தில் கலந்து அங்கே 3 பேர் உட்காந்துருப்பாங்க, அதில் 4வது ஆளை நான் போய் உட்காருவேன். அவங்க 3 பேரும் போன பிறகு என்ன ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டு ரொம்ப நேரம் என்னுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் ஒரு நேரங்களில் வந்து நானே சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படியே என்னால் வாழ முடியாது போல் இருக்குது, என்னால் கடந்து செல்ல முடியாது போல் இருக்குது, நான் எவ்வளவோ நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு நடக்கிற காரியங்கள் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் விட்டு விலகிடுவோம் போல் இருக்குது அப்படின்னா. ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் ஒரு மணி நேரம் ரோட்டில் நின்று இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வந்து எனக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காரு, ஒரு பஜ்ஜியும் ஒரு டீயும் வாங்கி கொடுத்துட்டு டான்ஸ் ஆடி ஆடி பேசியிருக்கார். டான்ஸ்னால் அவருடைய எக்ஸ்ப்ரெஷன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று வந்தால் என் பைபிளை வச்சிருவேங்கிறார். அந்த அளவிற்கு அந்த காலத்தில் நான் அதை தேடி ஓடினேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் ஒருத்தரையும் பார்க்கல. நான் பல நேரங்களில் இந்த சூழலை யாராக ஒருத்தர் போய் நம்ம மனசை விட்டு பேசலான்னா இன்றைக்கு வரலும் அந்த ஆளை நான் கண்டுபிடிக்கல. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தருணங்கள் வந்தது. ஏன்னா எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவருக்கு மட்டுமே வைத்துக்கணும். ஏன்னா நான் ஐ எம் ஹியூமன் பீயிங், நான் ஒரு மனுஷன், என்னிடத்தில் இருக்கிறது யாராவது சொன்னால் நல்லா இருக்குமே அப்படி சொல்வதற்கு ஒரு ஆளை தேடினேன். இனி வந்தால் உண்டு, இதுவரை வரல, உண்மையை தான் சொல்கிறேன். அப்போது ஒரு உண்மையான மனதில் இருக்க, ஏன்னா நான் ஒரு காலத்தில் மனசில் இருக்கிறத சொல்லி மாட்டிக்கிட்டேன். நான் பாண்டிச்சேரிக்கு வந்த புதுசில் என் மனசில் இருக்கிறத ஒருத்தருமே கொட்டை கொண்டு கொட்டிட்டேன். என்னென்னா கர்த்தரை ஊழியராச்சுதே அந்த மாதிரி நம்ம செயின்ட்டு மாதிரி நினச்சிருந்த காலம். அப்புறம் அது எனக்கு எதிராக வந்தது. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் நிறைய கடனெல்லாம் வாங்கியிருக்கிறேன் மும்பையில் போய் நிறைய பிரச்சனை. அப்புறம் நான் குடியிருந்த இடத்துலேயே வந்து அவர் சொல்லிட்டார், அவன் நிறைய கடன் வாங்கி வந்துட்டு உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு எனக்கு பிரச்சனையாக மாறிப்போச்சு. அப்போது அதனால் இன்றைக்கு நிறைய படத்தில் நம்ம வாழ்க்கை மனசை என்ன பண்ண முடியலை, ஷேர் பண்ண முடியலை. ஏன்னா அவர் அந்த அளவிற்கு வெளியரங்கமாக வாழ்கன்னு நம்ப முடியலை, தனித்து விடப்பட்ட நிலைமை. இந்த காலகட்டங்களில் இதைத்தான் நீங்களும் பார்ப்பீர்கள். எனவே ஒரு உண்மையான ஐக்கியத்தை பார்ப்பது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால் உங்களுடைய விசுவாசங்கள் அசைக்கப்படும். நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேனோ, எனக்கு மட்டும்தான் அந்த நிலைமை. இப்போ எலியா கூட அந்த பிரச்சனை வந்தது. எளியா என்ன நினச்சா, நான் ஒரு தான் இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னால் இல்லைப்பா 7000 ரூபாய் இருக்கிறேன், என்ன புண்ணிய 7000 இருந்து வந்து நிற்கலையே தெருவில். எளியாவுக்கு முன்னால் வந்து, எளியாவே நாங்களும் இருக்கிறோம், நாங்களும் உண்மை போல் தான், நாங்களும் அந்த பாகலுக்கு என்ன செய்ய மாட்டோம், தலைவணிய மாட்டோம், நாங்கள் ரொம்ப போல்டாக இருக்கணும் வந்து நிற்கலை. எங்கே இருந்துருக்குறாங்க ஆண்டவருடைய கண்களுக்கு தெரிஞ்சுக்கு, இப்போ எளியாவு கண்களுக்கு தெரியலை. நாம் ஆண்டவருடைய கண்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது. சிலர் சொல்லுவோம், ஆண்டவருக்கு என்ன தெரியும், என்ன புண்ணியம்,
ஆண்டவர் உன்னை பார்த்து ஆறுதல் அடைஞ்சிக்க வேண்டியதான். என்னுடைய மன ஆண்டவருக்கு தெரியும், என் இதயம் யாருக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரிகிற மாதிரி இல்லை. நான் எலியா கப்பல் 7000 பேர் இருந்தாங்கன்னா அந்த 7000 பேர் எலியா பார்க்கலையே. எலியா ஒரு சவாலுக்குட்பட்ட வேளையில் தனித்திரண்டு ஒரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது எலியாவை நாங்கள் இருக்கிறோம்னு வந்து நிற்கலையே. பாகாலுக்கு வழிபடலை, பாகாலுக்கு வழிபடாமல் இருந்தாலும், அதாவது பணியாமல் இருந்தாலும் எலியாவோடு நிற்கிறேன், பயப்படாத எலியா, நீ ஒன்றும் சூரச்செடிகளை உட்கார வேண்டிய தேவை கிடையாது, நாம் இருக்கிறோம், கர்த்தர் நம்ம இருக்கிற கர்த்தர் பெரியவர் அப்படி சொல்கிற யாரும் இல்லையே. ஆக இன்றைக்கு உங்களை ஊக்குவிப்பதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் இன்னொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் தெம்படைவதற்கும் இந்த கால சூழல் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தேவனோடு உள்ள உங்களுடைய உறவுகளை உறுதிப்படுத்திக் கொள்வோம். என்னை ஆண்டவர் அப்படித்தான் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். நான் என் வாழ்நாள் முழுவதும் என் மனதில் இருக்கிற முழுவதையும் சொல்வதற்கு ஆட்களை தேடினேன், எனக்கு கிடைக்கவில்லை, இன்றுவையில் கிடைக்கவில்லை, இனி கிடைத்து தேவையில்லை. இனிமேப்பட்டு என்னத்தை சொல்கிறது மனசில் இருக்கிறது? இவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டு சொல்லுவாங்க. என்னுடைய வாலிப நாட்கள்லையும் சரி, என்னுடைய நல்ல உணர்வுள்ள நாட்கள்லையும் என் மனசில் இருக்கிறத சொல்லி தீர்க்கிறதா எவ்வளோ தேன கிடைக்கல. எல்லாவற்றையும் ஆண்டவிடத்துலேயே கொட்டி 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 தீர்த்து தான் இத்தனை தரிசன தியானங்களை என்ன செய்தேன், எழுதினேன். அத்தனையும் அதனுடைய விளைவு தான். எனவே நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திற்காக போராட வேண்டும். உங்களை ஊக்குவிப்பதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்களை பார்ப்பது கடினமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தரை சார்ந்த விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் உங்களுடைய இதயத்தை பகிர்ந்து கொடு. சங்கீதம் 62:8 வாசிக்கிறோம், ஜனங்களை இக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இதயத்தை ஊற்றி விடுங்கள். கீழ்மக்கள் மாய மேல்மக்கள் பொய்யுமாமே. அப்போது நீங்கள் ஆண்டவரோடு எந்த அளவிற்கு ஐக்கியம் வச்சுருக்கிறீங்களோ, ஆண்டவரிடத்தில் எந்த அளவுக்கு ஒரு மைண்டை போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசம் பாதுகாத்து கொள்வீங்க. இன்றைக்கு நமக்கு பக்தி ஐக்கியங்கள் தான் இருக்கிறதே ஒழிய பரிசுத்தமான ஐக்கியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு, விசுவாச ஐக்கியம் ரொம்ப குறைவு. எனவே கர்த்தரோடு ஐக்கியத்தின் மூலமாக உங்களை விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அடுத்தபடியான ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இன்றைக்கு யாரை பார்த்து இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, புரிகிறதா? இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சமுதாயத்தில் எல்லா எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், எப்படி வேணாலும் ஷோ பண்ணிக்கலாம், எதை வேணாலும் ஆசைப்பட்டுக்கலாம், எதை வேணாலும் அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறபடினால, ஒரு கிறிஸ்தவ ரோல் மாடலாக வாழ்கிறவங்க பார்த்து ஐயோ நான் இப்படித்தானே வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு உட்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு காலத்தில் சர்ச்சுக்கு போகிறவங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி 10 முறை கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பார்ப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இப்போ எதுக்கு பார்க்குறாங்கன்னா, நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன், போகிறவங்கள இம்ப்ரெசிவாக இருப்பேனா, என்னுடைய உடை அழகு நடை அழகு எல்லா அழகுகளையும் எல்லாம் பார்க்க முடியாது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. எப்படி பார்ப்பேன்னா, நான் அங்கே போகி உட்கார்றவளை என்னை யாரும் தப்பாக பார்த்துடக்கூடாது, நான் சரியாக உடுக்காமல் வந்த மாதிரி, உடல் உரிய விதம் மறைக்காமல் வந்தபடி யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து கண்ணாடி பார்த்துட்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. நான் எப்படி போய் உட்கார்ந்தாலும் என்னை விட மோசமாக உடுத்துட்டு வரவங்க தான் அங்கே இருப்பாங்க. நான் எப்படி ஸ்டைல் பண்ணிட்டு போனாலும் இதை விட்டு அதிக ஸ்டைலில் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. அதனால் இன்றைக்கு சபை மக்கள் இடத்துல போய் அவர்களை பார்த்து நமக்கு ஒரு முன்மாதிரி தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. 1 கொரிந்தியர் 11:5 வாஸ்து பார்க்கும் பொழுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் சொல்ல முடிந்தது. அப்போ பவுலை பின்பற்ற முடிந்தது. இன்றைக்கு நமக்கு பின்பற்றும்படியான ரோல் மாடல்களை என்ன செய்ய முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. எது கிறிஸ்தவ வாழ்க்கை? அதாவது உலகத்துக்கேற்றபடி எப்படி வேண்டுமான ரோமர் 12:2 சொல்லுகிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள். ஆனால் இன்றைக்கி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் இருக்கிற எத்தனை பேரும் பார்க்க முடிகிறது? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி தான் நம்ம உண்மையாக இருக்கணும், இப்படி தான் நம்ம நேர்மையாக இருக்கணும், இப்படித்தான் நாம் வந்து இந்த நவநாகரி உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையை காண்பிக்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. போதகர்களை வந்து நாம் ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா, சரி எங்கள் போதகரை போல் நான் என்ன செய்கிறேன், அவரை ரோல் மாடல் எடுத்துக்கின்னு போதகரை போல போகிறா. போதகர் யாரை ஃபாலோ பண்ணுறாரு? சினிமா நடிகரை ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ நான் யாரை ஃபாலோ பண்ணதா அர்த்தம்? நான் ஸ்ட்ரெயிட்டாக சினிமா நடிகனை பின்பற்றலை, இது வழியாக பின்பற்றுறேன். எங்கள் பாஸ்டர் யாரை தான் இருக்கிறாரு? சினிமா நடிகராக இருக்கிறார். சினிமா நடிகை எப்படி இப்படி வர்றாரோ அதே மாதிரி அவர் வர்றாரு. இப்போ நான் வந்து என்னுடைய பாஸ்டரை பின்பற்ற போனால்
யாரை பின்பற்ற அர்த்தம், நான் என்னுடைய பாஸ்டர் பின்பற்ற போகிறேன், என்னுடைய பாஸ்டரோ எந்த ஆசையை வச்சுருக்காரு, அம்பானி மாதிரி ஆகணும்னு ஆசையை வச்சுருக்கிறாரு. இப்போ நான் இவரை பின்பற்றினா நான் யாரை பின்பற்றுக்கிற அர்த்தம், பெரிய பணக்காரங்களை, பெரிய ஐஸ்வர்யனா, இவர் ஐஸ்வரன் தான் ஆசீர்வாதம் போதனை பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா. அப்படியே நீங்கள் அளவுக்கு மிஞ்சின ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு செல்லும் வச்சுருந்தா தான் அந்த ஆசீர்வாதம், ஆபிரகமுடைய ஆசீர்வாதம், நீ ஆசி ஆபிரகமுடைய சந்ததியாக இருக்கணும் அப்படி சொல்கிறவங்கள நான் இவரை ஃபாலோ பண்ணால் நான் யாரை ஃபாலோ பண்ணுற அர்த்தம், ஐஸ்வர்யவாராக வேண்டும்ங்கிற ஆசை அநேகர் என்ன செய்கிறது, உருவை குத்துக்கிறதா இருக்குது, எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, படாசெல்லாம் படிக்கிறோம். நம்ம இவரை பின்பற்ற போனால் அவர் அத்தனையும் அதில் தான் இருக்கிறார், அனைத்து பொருளாசையும் அறிந்து அனைத்து பணாசையும் அவர்கிட்ட இருக்குது. இப்போ இவரை பின்பற்ற போனால் நான் யாரை பின்பற்றுகிற அர்த்தம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், முன்மாதிரி இல்லை, அனைத்தும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை முறையாகத்தான் இருக்கிறது, எல்லாவற்றையும் நியாயப்படுத்துகிறார்கள். நான் எப்படி இருந்தால் என்ன, என்னுடைய வெளித்தோட்டத்தை நீ ஏன் பார்க்கிறாய், என்னுடைய உள்தோட்டத்தை மட்டும் பார் என்று சொல்லுமே காணப்படுகிறது. அப்போ இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஒரு வேலையில் வேலை செய்யணும், இப்படித்தான் ஒரு தொழிலை செய்யணும், இப்படித்தான் அவருடைய ஒழுங்குமுறை இருக்கணும், இப்படித்தான் அவருடைய சுபாவ முறை இருக்கணும், இப்படித்தான் அவருடைய நடத்தை இருக்கணும் என்ற விதமாக வாழ்கிற முன்மாதிரி உள்ள மக்களை பார்க்க முடியல. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கல, முன்மாதிரி கிடைக்கல இல்லையா. தீர்த்து எழுதுகிற பொழுது அப்போ பவுல் சொல்கிறார், ரெண்டாம் மத்தியோட 7 வசனத்தில், நீ நிறைய காரியங்களை அவங்களுக்கு போதனை பண்ணணும், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அதே நேரத்தில் நீ எல்லாவற்றுக்கும் என்ன செய்ய வேண்டும், உன்னை மாதிரியாக, அப்போ உண்மைக்கு உத்தமத்துக்கு நேர்மைக்கு நீதிக்கும் நீ ஒரு மாதிரியாக இருக்கணும் அப்படி காண்பிக்கிறார். இன்றைக்கு நம்ம அந்த மாதிரிகளை பார்க்க முடிகிறதா, எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதிரிகளாக இருக்கிறார்கள், எத்தனை பாஸ்டர்கள் தங்களுடைய விசுவாசிகளுக்கு மாதிரிகளாக இருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுறது, இந்த காலகட்டத்தில் தான் ஐயோ எல்லாம் இப்படித்தானே போகிறாங்க, எல்லாரும் இப்படித்தான் உடுக்கிறாங்க, எல்லாரும் இப்படித்தான் ஆசைப்படுறாங்க, எல்லாரும் இவ்வளோ இப்படி தான் ஜுவல்லரிஸ் போடுறாங்க, எல்லாரும் இப்படி தான் ஆடம்பரமாக வீடு கட்டுறாங்க, அப்போ நானும் அவர்களை பின்பற்றுறது என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி சிந்தித்தா நம்முடைய மாதிரி எங்கே இருக்குது, வேதாகமம் தான் இல்லையா. அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாரும் உங்களுக்கு ஒரு நல்ல மாதிரிகளாக இல்லாவிட்டால் எது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை குறித்த மாதிரி அனுபவங்கள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதாகமத்தை சொல்லலாம். அப்போ நீங்கள் வேதாகமத்தை தான் பார்க்க வேண்டும். வேதாகமம் சொல்லுங்க, நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் அணியக்கூடாது அப்படி சொல்லுது. ஆனால் உலகத்தில் நம்ம பார்க்கறது இல்லை, நாம் அந்த உலகத்தில் வாழ்கிறதுனால இந்த உலகத்தை போல நாம் என்ன செய்யணும், மிகப்பெரிய பணக்காரர்களை போல, மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் போல, மிகப்பெரிய சினிமா ஸ்டார்ஸ் போல தான் நம்மளும் என்ன செய்யணும், வாழ்ந்தால் தான் நம்மளை கடவுளை ஆசீர்வதித்துக்கிற அர்த்தம் அப்படின்னு போதிக்கும் பொழுது நம்ம உண்மையான முன்மாதிரி எங்கே போய் பார்க்கறது. அப்போ உண்மையான கிறிஸ்தவ மாதிரிகளை பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறபடினால இந்த விசுவாசத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, போராட வேண்டியிருக்கு. அப்போது ஒருவரும் முன்மாதிரியாக இல்லைன்னா நான் முன்மாதிரியாக இருக்கிறேன், அல்லேலூயா, நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறேன். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு நான் அநேகரை என்னை சொல்லி பார்க்க முடியாவிட்டாலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு நான் என்னை என்ன செய்கிறேன். ஆக இன்றைக்கு நாம் என்ன பார்க்குறோம், எல்லாரும் இப்படித்தானே, எல்லாரும் இப்படித்தானே. இப்போ பெரிய போதகர்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், அதாவது நான் சராசரியாக எல்லாருடைய பிள்ளைகளையும் சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் அவிதமாகத்தானே வாழ்கிறாங்க, அவிதமாகத்தானே உடுக்கிறாங்க, அவிதமாகத்தானே அவர்கள் நவீன நாகரிகளுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறேன், இந்த கண்டிஷன் கொடுக்குறேன்னு கேட்கும் பொழுது அவங்ககிட்ட இல்லை அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியலையே, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களும் வல்லமை உங்களை விட, நீங்கள் 100 பேருக்கு பேசினா அவங்க பல லட்சங்களுக்கு பேசுகிறவங்க, பெரிய அளவு பண்ணுறாங்க, அப்போ அவங்க அவ்வளவு செய்கிறாங்கன்னா அதை நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது சொல்லுவாங்களா இல்லையா. அப்போ அந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய உண்மையான விசுவாசத்திற்காக யூ ஹேவ் டு ஃபைட், நீங்கள் ரொம்ப போராட வேண்டும். அப்போ அந்த விதமான ஒரு போராட்டம் உங்களுக்குள்ளே இல்லைன்னா உங்கள் விசுவாசம் இந்த நாட்கள் என்ன செய்ய முடியும், முடியாது, பாதுகாக்க முடியாது. ஒருவரை ஒருவர் பார்த்து 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 ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அடையாளங்களையும் இழந்து உடைப்போம். பார்த்தீங்கன்னா எல்லாமே உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நம்ம பின்பற்றலாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ எது கிறிஸ்தவம், பரிசுத்தமாக வாழ்கிறதுனா என்ன, மாதிரியாக வாழ்கிறதுனா என்ன, சாட்சியாக வாழ்கிறதுனா என்ன, என்ன விளக்கத்தை கொடுப்பீங்க, என்ன விளக்கத்தை கொடுப்பீங்க, எதையும் தவறாக பார்க்கல. அப்போ நம்ம கேள்வி வருது, அப்போ எதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, எல்லாம் நீ பண்ணிக்கோ, இயேசுநாதரை மட்டும் நீ என்ன பண்ணும், ஆராதனை பண்ணணும், அவர் தான் கடவுள்னு நம்பணும், இது மட்டுமே இன்றைக்கு பக்தி அடையாளமாக இருக்குது. அப்போ ஒரு உண்மையான வாழ்க்கை முறை இன்றைக்கு
அனுபவங்களை இது போன்ற காலகட்டத்தில் வேதாகமம் உங்களுக்கு என்ன கூறுகிறது, வேத வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை குறித்து தெளிவாக சொல்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் சுற்றிலும் பார்க்கிறது இல்லை, வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை என்ன செய்ய வேண்டும், பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பர உலகம், இந்த ஆடம்பர உலகம் நம்மையும் என்ன செய்கிறது, சாதாரணமாகவே ஆடம்பரமான அந்த உலகத்தினுடைய பல காரியங்கள் பல காட்சிகள் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது இல்லையா. நாமும் அதை மாதிரி இது பண்ணணும், அதை மாதிரி வாழணும், அவங்கள மாதிரி நம்மளை உடுக்கணும், அவங்கள மாதிரி நம்ம வாழணும், அவங்கள மாதிரி நம்மளை அலங்கரிக்கணும் அப்படிங்கிற எல்லா ஒரு ஈர்ப்பு விஷயம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போ உள்ள மாடர்ன் டைம்ஸில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு வித்தியாசமான ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன் கொடுக்கப்படுகிறது. என்ன இன்டர்ப்ரிட்டேஷன் சொன்னால், அதாவது இதெல்லாம் ஆடம்பரம்னு சொல்லாதீங்க. உதாரணமாக ஒரு கிறிஸ்தவ சகோதரி ஒரு 6-7 செயினை போட்டு வராங்கன்னு வச்சிங்களா, கை நிறைய பேங்கிள்ஸ் போட்டு வராங்க, எல்லா வரலையும் மோதிரம் போட்டு வராங்க. இப்போ ஊழியக்காரலாம் அப்படி தான் போட்டு வராங்க இல்லையா, நிறைய கோல்டு ஜுவல்லரிஸ் போட்டுட்டு வராங்க. இப்போ இதை பற்றி ஏன் இப்படி, அதாவது விசுவாசிகள் இப்படி இருக்கலாமா இல்லை போதல் இப்படி இருக்கலாமான்னு கேட்குறவள்ள அதுக்கு கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னால், இதை வந்து நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க, ஒரு வேர்ல்டி பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு பரிசேரை போல் பார்க்குறீங்க. எப்படி பார்க்கணும், இது ஒரு ஆசீர்வாதமாக பாருங்கள். அவங்க நிறைய போட்டிருக்காங்கன்னு என்ன அர்த்தம், கர்த்தர் அவளை நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார், அதை பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகணும். அவங்க அவ்வளோ ஒரு பேலஸ் மாதிரி வீடு கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய வீடு தேவைன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் அவர்களை அவ்வளோவா என்ன செய்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஐயோ அந்த வீட்டில் இருக்கிறதே மொத்தம் 2 பேர் தான், நாலு பக்கம் கார் நிற்குதே அப்படின்னு கேட்காதீங்க. கர்த்தர் என்ன செய்கிறார், இடங்கொள்ளாதபடிக்கு கார் பார்க்கில் கார் விட முடியாத அளவிற்கு என்ன பண்ணியிருக்காரு. ஆமாம், கார் பார்க்கிங் நம்ம இடமே கிடையாது, ரோட்டில் கொண்டு விட்டுருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், உனக்கு இடம் இருக்கோ இல்லையோ என்னால் வந்து கொஞ்சத்தெல்லாம் கொடுத்து நிறுத்த முடியலை, அதை எங்கேயா கொண்டு விடு, பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டு முன்னாது கொண்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்கோம். ஆசீர்வாதம் பார்க்க சொல்லுவோம். அப்போ நீ ஆடம்பரங்கள் பிசாசானவனால் எப்படி அடையாளம் காட்டப்படுகிறது என்றால், இது ஆசீர்வாதம், அபண்டன்ட் பிளஸ்ஸிங்ஸ் இல்லையா, தட் இஸ் ஓவர் ஃப்ளோயிங். அப்போ இதே போல் நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஆடம்பரமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, படவுடமான வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யப்படுகிறது, நியாயப்படுத்தப்படுகிறது. அப்போ அதனால் ஒரு டெம்டேஷன் நமக்கு வருதில்லை. இதில் 2 பிரச்சனை வருது. ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிற ஆடம்பரங்களை எதிர்த்து என்னால் நிற்க முடியலை. ஏன், ஒரு காலத்தில் இதை ஆடம்பரம்னு பார்த்தோம், இப்போ நம்ம எப்படி பார்க்க வேண்டி இருக்குது, அவங்களெல்லாம் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, அவங்களுக்கு மட்டும் எனக்கு 2 பவுனுக்கு ஒன்று செஞ்சு போட முடியலை, என் பிள்ளைக்கு நான் எவ்வளோ ஆசைப்படுறேன் கழுத்தில் ஒரு செயின் போட்டு அளவு பார்க்குறதுக்கு, அது பாவம் கண்ட கோல்டு கவரிங்லாம் வாங்கி போட்டு 3 நாள் கூட தாங்க முடியும், அதையாவது நல்ல உருப்படியான வாங்கி போட்டால் பரவாயில்ல, 6 மாதம் கேரண்டி, 1 வருஷம் கேரண்டி இருக்குது, இது எதையாக வாங்கி போட்டு வருது பாவமாக இருக்குது, 3 நாள் என்ன ஆகிடுது. ஆமாம், ஒரே செயின் 1 நாள் தங்கமாக இருக்கிறது, 1 நாள் வெள்ளியாக மாறிடுது. அப்போ என்ன வருதுன்னா, நிறையபடி நிலமை இப்படி இருக்குது, நம்ம நிலமை இப்படி இருக்கு. அப்போ என்ன ஆகுனா, இந்த ஆடம்பரங்கள் மேலே நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு சோதிக்குது நம்ம. இன்னொரு பக்கம் எவ்வளவு தான் இவங்க வந்து ஆபிரகாமே தேவன் அபிதமாக ஆசீர்வதித்திருந்தார், சாலோமோன் எவ்வளவு ஆசீர்வாதம், ஈசாக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து இருப்பாங்க போதித்தாலும் நாம் எவ்வளோ ஜெவம் பண்ணால் நமக்கு வரமாட்டேங்க. ஆண்டவரை ஆசி ஆபிரகாமுக்கு அவ்வளவு நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, அவ்வளோ ஆடு மாடுது என்னை அதுபோல் ஆசிரியர்னு இவங்க சொல்லி கொடுத்த வச்சு நான் எவ்வளோ தான் ஜெவம் பண்ணி உபவாசம் வந்து பார்த்தா வர மாட்டேது. அதனால என்ன வந்துடுது, சலிப்பு வந்துடுது. எப்படி, மனுஷன்தான் ஒரு விதமாக இருக்கிறான்னா கடவுளும் அப்படி தான் இருக்கிறார். அது என்னங்க, உலகத்தில் தான் பாரபட்சம் இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஆண்டவர் அப்படி தானே, கொஞ்சம் பேர் அவ்வளோ ஆசீர்வாதமாக வைக்கிறார். இவங்க கை நிறைய கோல்டு ஜுவல்லரிஸை போட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். அப்போ இன்னொரு இடத்துல அவங்களும் நல்லா தான் ஜோ பண்ணிக்கணும், ஆண்டவர் எனக்கு நிறைய வேண்டாம், 4 பவுனுக்கு ஏதாவது ஒன்று செயின் செய்கிறதுக்கு ஒரு வசதி கிடைக்கவே இல்லை. அப்போ என்ன வருது, கர்த்தர் ஒரு சிலர் மட்டும் இவ்வளோ நல்லா வச்சுருக்கிறாரு, ஒரு சிலருக்கு மட்டும் எதை வேணாலும் வாங்க முடியுது, ஒரு சிலருக்கு மட்டும் எதை வேணாலும் சாப்பிட முடியுது, ஒரு சிலருக்கு எவ்வளோ வேணாலும் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண முடியுது. என்னை மட்டும் ஆண்டவர் யோபு மாதிரி வச்சுருக்கிறார், அவனை மட்டும் சாலோமோனாக வச்சுருக்கிறார், ஆண்டவர் ஏன் தான் இப்படி வச்சுருக்காருன்னு கேள்வி வரதா வரலையா, வருது. அப்போ இந்த ஆடம்பரமான வாழ்க்கை வெறுக்கப்படுவதற்கு பதிலாக அது ஆசீர்வாதம் என்று காட்டப்பட்ட காரணத்தினாலே ஒரு பக்கம் அதன் மேல் ஆசை தூண்டப்பட்டு விடுகிறது, மக்கள் இது போன்ற ஒரு வாழ்க்கையை தான் விரும்பி ஓடுகிறார்கள். இன்னொரு பக்கம் அது விரும்பி ஓடி கிடைக்காத பொழுது சலிப்பு ஏற்படுகிறது, ஆண்டவர் மேல் ஒரு சலிப்பு ஏற்படுகிறது, ஆண்டவர் என்னை இப்படிதாக செய்யவில்லை என்று. இது போன்ற சூழல்களில் தான் நீங்கள் போராட வேண்டும்.
ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாத வாழ்க்கைன்னு சொல்லவே இல்லை. சுகபோகமான வாழ்க்கையை வேதம் என்ன, சுகபோகமாக வாழ்கள் உயிரோடு செத்தவன்னு தான் பைபிள் சொல்லுது இல்லையா. யோவான் சான ஆண்டவர் சுட்டி காட்டுகிற பொழுது நீங்கள் வனாந்திரத்துக்கு போனீங்களே, அவன் என்ன மாதிரி இருந்தான், மெல்லிய வஸ்திரத்தை அணிந்திருந்தானோ அதெல்லாம் எங்கே தான் அணிந்திருப்பாங்க, ராஜ வீடுகளை தான் பேலஸில் அணிஞ்சிருப்பாங்க. அவன் என்ன செய்தான், அற்பமான உடையை அணிந்ததை பார்த்தீங்களே அப்படின்லாம் ஆண்டவர் சுட்டி காட்டினார். அப்போ அருமையானவர்களே, ஆடம்பரமான ஒரு உலகம் நம்ம எளிதாக அது வந்து இருக்கிறது கவருகிறது. இது போன்ற உலகத்தில் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை இழக்காதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளுக்கு என்ன செய்ய வேண்டும், உண்மையான ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்வதல்ல, ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்வது. அல்லேலூயா. பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்வதுதான் உண்மையான ஆவிக்குரிய ஆடம்பரம். சுபாவங்களற்ற ஒரு உலகத்தில் நல்ல குணங்களோடு வாழ்வதுதான் ஆவிக்குரிய ஆடம்பரம். பணம் பொருள் இவைகளிலே நிரம்பி வழிகிற ஒரு உலகத்தில் வந்து இல்லாமல் மத்தியில் இயலாமல் மத்தியிலும் போதுமன்ற மனதுடனே கூடிய ஒரு தேவ பக்தியை வைத்துக்கொண்டு மன ரம்யத்தோடு வாழ்கிறோம் போல அதுதான் ஆவிக்குரிய ஆடம்பரம். இந்த ஆடம்பரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். இதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை என்ன, இதை ஒவ்வொன்று பார்த்து பார்க்க முடியுதுன்னா நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு பல விதங்களில் என்ன செய்யப்படுகிறது, சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது. எது விசுவாசம்னே அறிய முடிய நிலைமை கொண்டு செல்கிறது. எனவே அதை குறித்த ஒரு தெளிவான சிந்தையோடு இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் வந்து நாம் கேட்கிற போதனைகள், உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் போராடணும். ஏன்னா இன்றைக்கு 90% சொல்ல நீங்களே சொல்லுங்க, எவ்வளோ 90? நான் வழக்கமாக 98-98 சொல்லுவேன், அது வேறு கிண்டல் அடிக்கிறாங்க. அதனால் உங்ககிட்டே கேட்டேன், என்ன சொல்லு, நீங்கள் பார்த்தா அதை விட தாண்டி போகிறீங்க. இன்றைக்கி 99% நான் இது நான் சொல்லலை, யார் சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. இன்னொருத்தர் சொன்னார் 99 நீங்கள் 99.75% சிலர் முடிவுக்கு வந்துட்டாங்க, ஒரு பயிலும் இல்லைன்ட்டார். யூடியூப்லேயே போட்டு விடுறாங்க, ஒரு தரம் உண்மையான ஊழியக்காரர் இல்லவே இல்லைங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. ஆ, வாஸ்கோடகமாக இந்தியா கண்டுபிடிச்ச மாதிரி சில கண்டுபிடிக்கவே கண்டுபிடிச்ச, என்ன ஒரு தரம் கிடையாது, கடைசி சாம்சங் மாலும் கிடையாது, போ ஓப்பனாக சொல்லியாச்சு. யோ, நீ இதெல்லாம் சொல்லிட்டு கிடக்குறல்ல, நீ யாரும் கிடையாது, உண்மையான ஊழியர் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, குய்ய முறையோடு கத்த வேண்டியதுதான். ஆ, எடப்பா இவங்களை எல்லாம் ஒட்டுவதுமாக சொல்லி முடிச்சிட்டிங்களே அப்படின்னு. அப்போது இன்றைக்கி 99% போதகர்களும் பேசுவது எதை என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை முறையை பற்றி அல்ல, ஆசீர்வாத வாழ்க்கை முறையை பற்றி. ஆசீர்வாத வாழ்க்கை முறை என்றால் என்ன, ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வாத வாழ்க்கை முறைங்கிறது வித்தியாசம். ஆண்டவரை பொறுத்தவரை ஆவிக்குரிய ஆசீர்வாத வாழ்க்கை முறை என்பது தேவ உறவோடு வாழ்கிறான், தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிறான், தேவனுடைய ஆவியின்படி நடத்தப்படுகிறான், தேவ வழிகளை நடக்கிறான், அவன் தேவ நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான், அவன் தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்துகிறான், அவன் நித்திய நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான். அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை முறை. ஆனால் இன்றைக்கு 99% போதகர்கள் என்ன போதிக்கிறார்கள், ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ன, வீடு வாசல் வசதி பிரச்சனை எல்லாம் நீங்குது, கஷ்டமெல்லாம் நீங்குது, கவலைலாம் நீங்குது, சாபமெல்லாம் நீங்கி. நான் பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 முக்கியமான போதகர்கள், நான் அப்புறம் அதுக்கு தனி ஒரு வீடியோ போடுறேன், அதனால் முழு கண்டனத்தில் சொல்லலை. ஒரு பிரபலமான ஊழியர் அவரும் அவருடைய மனைவியோடு இருந்துட்டு அவங்க ஒரு எரிய கோட்டையை உடைக்கிறாங்க, சொல்லி வச்சு செய்கிறாங்களா இல்லை ரெண்டு பேரும் ஒரே ஆவியேக்கு தான் தெரியலை. பிரபலமான ஒரு ஊழிக்காரன் அவருடைய ஒய்ஃப் என்ன சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த அடுத்த 7 உள்ளாடி நம்ம வாழ்க்கை இருக்கிற அரிய கோட்டைகளை என்ன செய்யணும், உடைக்கணும் அப்படி சொல்லிட்டு 7 கூட்டம் போடுறாங்க. 7 கூட்டம் போட ஆன்லைன் கூட்டம், 7 நீங்கள் கவனமாக என்ன செய்யணும், இதில் கலந்துக்கணும். அந்த 7 முடிவில் என்ன ஆகிடும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எரிய கோட்டை, எரிய கோட்டை என்ன அர்த்தம், உங்களுக்கு கடன் இருக்குதா, இப்போ 3 முடிஞ்சு போச்சு, அடுத்த 4 உள்ளாடி. ஆமாம், அவர் அழகாக விளம்பரம் கொடுக்குறார், இந்த 7 உங்களுக்கு எது எரிய கோட்டை, உங்களுக்கு சாபம் இருந்தால், உங்களுக்கு கஷ்டம் இருந்தால், உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தால், உங்களுக்கு தொழில் இல்லாமல் இருந்தால், உங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால், உங்களுக்கு கடன் இருந்தால், இல்லை யாராக உங்களுக்கு மந்திர தந்திரம் வந்தால், எல்லாம் எரிய கோட்டை, இது எல்லாத்தையும் எத்தனை உடைய போகுது 7. அதுக்கு செய்ய வேண்டியன்னா இவர் நடத்துகிற கூட்டத்தில் என்ன செய்யணும். ஆமாம், அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, அறிக்கையிட சொல்கிறார், 1 2 இல்லை 7 விடுறது மாதிரி, மார்க்கெட்டில் 7 விடுறது மாதிரி.
என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது நீங்கிறது என்று நான் அறிக்கையிடுகிறேன். என்னுடைய எல்லா பிரச்சனை நீங்கிறது நான் அறிக்கையிடுகிறேன். என்னுடைய எல்லா பிரச்சனை நீங்கிறது அறிக்கையிடு. இது எத்தனை முறை? ஏழு முறை. அப்புறம் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சபிக்கிறது. என்னுடைய எல்லா கடன் பிரச்சனையும் சபிக்கிறேன். என்னுடைய எல்லா வியாதிகளையும் சபிக்கிறேன். அது ஒரு முறை இல்லை, பரிதாபமாக இருந்தது. இவங்க ஆசீர்வாதத்தை வழி சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை மந்திரவாத வழி சொல்லி கூட ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதே டிட்டோ. அப்புறம் இன்னொரு ஊழியக்காரன், அவர் இவரளவு பிரபலம் கிடையாது, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரபலம் ஆகிட்டு இருக்கிறாங்க இது போன்ற போதைகள் மூலமாக. அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஒரு தூதனை கட்டளை எடுக்கிற புதிய தூதனை ரிலீஸ் பண்ணுறாங்க. சினிமா படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு தூதனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அந்த எரிக்க கோட்டையில் உடைக்கிறதுக்கு. ஜூலை மாதம் வருஷத்தில் எத்தனை மாதம்? இந்த ஏழாம் மாதத்தில் என்ன செய்ய போகிறது? உங்களுடைய அத்தனை கஷ்டமும். அப்போ இவங்களும் ராஜினாமா பண்ணிட்டு போயிட வேண்டியது, ஏன்னா ஜூலை மாதம் எல்லா கஷ்டமும் முடிய போகுது. அப்புறம் இனி யாருக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறீங்க? உங்கள் பிரசங்கத்தை கேட்குற எல்லாருக்கும் ஜூலை மாதத்தோடு என்ன பண்ண போகுது? கஷ்டம்லாம் நீங்கள் போகுது. அப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிட வேண்டியதான். இதுக்கு மேற்படி கத்தக்கூடாது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி அதுதான் நிலைமை. ஆனால் இது போன்ற கூட்டங்களுக்கு தான் மக்கள் என்ன செய்வாங்க, ஏன்னா நம்ம 7 நாளைக்கு இப்படி ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தா அது வழியாக தீராதான் என்ன செய்வாங்க, மக்கள் போவாங்க. ஆக இன்றைக்கி ஆசீர்வாத வாழ்க்கை முறை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை முறை போதனைகள் இல்லை. பேதுருவோ யோவானோ யாக்கோவோ இது போன்ற அப்போஸ்தலர் எல்லோருமே வாழ்க்கை முறையை பொறுத்து ஆசீர்வாத வாழ்க்கை முறை. உன்னுடைய சுபாவங்கள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய நடத்தைகள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும், தேவனோடு உள்ள உன்னுடைய உறவு ஐக்கியம் எப்படி இருக்கணும், அதை சொல்லிக் கொடுத்தாங்க. அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை முறை போதனை. இன்றைக்கு டோட்டலி தட் இஸ் மிஸ்ஸிங். எந்த ஒரு டிவி எடுத்தாலும், எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தாலும், எந்த யூடியூப்புக்கு போனாலும், எந்த இன்ஸ்டாகிராமுக்கு போனாலும், எந்த ஃபேஸ்புக்கு போனாலும், கர்த்தர் இன்றைக்கே உன்னுடைய அத்தனை துன்பங்களை என்ன செய்கிறார், நீக்கிறார். அத்தனை கடன்களை நீக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்லுகிற கர்த்தர் சொல்லு கூசாமல் போய் சொல்கிறாங்க. கள்ள தீர்க்க தரிசிகள் பெருகி போகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன பரவாயில்லைங்க, ஒட்டுமொத்தமே எல்லாம் கள்ள தீர்க்க தரிசிகள் ஆகிட்டாங்களோ ஒன்று என்ன வேண்டியதாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கேட்குற போதனையெல்லாம் என்ன போதனை? இந்த சரீரப்பிரகாரமான நன்மைகளை பற்றி மட்டும் பேசுகிற ஆசீர்வாத போதனைகள். இதனால் உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதம் வரவும் செய்யாது, உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் வரவும் நெருங்கவும் செய்யாது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஆசீர்வாத போதனைகளுக்கு மத்தியில் உண்மையில் வேதாகம போதனை எது, சத்திய போதனை எது, ஆண்டவர் கொடுத்த போதனை என்று. அதாவது நீ ஆசீர்வதிக்கணும் மக்கள் விரும்பின, மக்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்பினா போதும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், சும்மா இருக்கணுமா உங்கள மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். வேதாகமத்தில் கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு, பிரச்சனை நீங்கிறதுக்கு, ஆசீர்வாதம் வர்றதுக்கு பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன போதிச்சாரு, அதை சொல்லிக்கொடுக்கணும். பைபிள் என்ன போதிச்சிருக்குது, கிறிஸ்துக்குள் உன்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கு. நீ கிறிஸ்துவ உறுதியாக பற்றி கொண்டேன்னா அந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வம் உனக்கு வரும். அவருக்குள்ள உனக்கு சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இந்த உலக வாழ்வில் நீ நம்பிக்கையோடு தைரியத்தோடு வாழ்வு எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. அப்போ அவரோடு இணைந்துக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, ஜப கோபுரத்துக்கு வா, திறப்பின் வாசலுக்கு வா, ஜப மையத்துக்கு வா. அவங்க திருப்பதிக்கு போகிறாங்க, மேல்மருவத்தூருக்கு போகிறாங்க, மலையனூருக்கு போகிறாங்க, நம்பாளுங்கள எங்கே போகிறாங்க, ஜப கோபுரத்துக்கு போகிறாங்க. என்ன வித்தியாசம்? கடவுள் நம்பிக்கையில் தான் வித்தியாசம், அந்த கடவுள் தான் வித்தியாசம். அவங்க ஒரு கடவுளை தேடி போகிறாங்க, இவங்க ஒரு கடவுள். மொத்தத்தில் ரெண்டு பேருமே கான்செப்ட் ஒன்று தான். அவங்கள திருப்பதியை நோக்கி வர வச்சாங்க, மலையனூரை நோக்கி வர வச்சாங்க, இல்லைன்னா மருவத்தூர் நோக்கி வர வச்சாங்க, நம்பால் எங்கே வர வச்சாங்க, பிரேயர் டவருக்கு வர வச்சாங்க, திறப்பின் வாசலுக்கு வர வச்சாங்க. அந்த மாதிரி ஆளுகளை என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க ஏரியாவுக்கு வர வச்சுட்டாங்க. ஆக இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை முறை போதனைகளை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வேதாகமத்தில் இருந்த உண்மைகளை என்ன செய்ய வேண்டும், அறியணும். வேதாகம் என்ன போதிக்கிறது, ஆசீர்வாதத்திற்கு ஏதோ எதை போதிக்கிற, போதனைகளை பற்றி பேசாமல் சம்பவங்களை பற்றியே எப்பவும் பேசுகிறாங்க. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் என்னென்ன செஞ்சார் அதைத்தான் போதிக்கிறாங்க. ஆனால் போதிக்க வேண்டியது இயேசுநாதர் மூலமாக கொடுக்கப்பட்ட போதனைகள். இந்த போதனை முறை இப்பொழுது இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த போலி ஆசீர்வாத போதனைகளுக்கு நீங்கள் விலகி உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் திரும்புகிற இடமெல்லாம் அந்த செய்தியை இப்போ கேட்பீங்க, எந்த யூடியூப்புக்குள்ளேயும் போங்க, உங்களுக்கு இதுதான் வரும், டிவிலலாம் இதுதான் வரும். நீங்கள் மேடை போட்டு உங்களை கூப்பிட்றவங்களுக்கு தான் பேசுவாங்க.
ஆனால் இதுக்கு நேராக போயிட்டீங்கன்னா யூ வில் பி அவுட், யூ வில் பி ஃபினிஷ்ட், யுவர் ஃபெய்த் வில் பி ஃபினிஷ்ட், தட் வில் பி டிஸ்ட்ராய்டு. வேதாகமம் எதை ஆசீர்வாத செய்தி என்று கூறுகிறது? அந்த வேதாகமத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். ஆக இந்த விதமாக உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் போனால், அது மட்டுமல்ல, இந்த கடைசி காலங்களில் இருக்கிற இன்னொரு பிரச்சனைனா, இப்போ எது சரியான போதனை எது தவறான போதனை ஒன்றுமே தெரிய மாட்டேன். இன்றைக்கு பாருங்க, ஒரு விந்தை என்னவென்றால், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் வருவாங்க, இது இவங்க இந்த சபக்காரங்க, இவங்க இந்த சபக்காரங்க அப்படிங்கிற ஒரு கூட்டம் கூட்டமான ஒரு அமைப்புகளுக்கு பின்னால் இருந்து உபதேசம் வந்தது. அது தப்போ சரி அது வேறு விஷயம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வருகிற ஒவ்வொருவரும் ஒரு புதிய கான்செப்ட், ஒவ்வொருவரும் ஒரு புதிய போதனை, அவரவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு. அப்போ எதுதான் வேத போதனை, எதுதான் கிறிஸ்தவ போதனை என்பது தெரியாத ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். புரிகிறதா? ஒவ்வொரு நீங்கள் ஒன்று வேண்டாம், யூடியூப்லேயே கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு போதகர்களும் என்ன செய்கிறாங்க, ஒரு புதிய போதனை முறையை கொண்டு வராங்க, ஒரு புதிய மந்திர முறையை கொண்டு வராங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ எதுதான் வேதாகம முறைகிற கேள்வி வருகிறது. எனவே இப்படிப்பட்ட காலகட்டங்களில் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பாதுகாக்க நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணணும். இப்போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு போதனை கொண்டு வராங்களே, நான் எதை சரியான போதனை கண்டுபிடிக்கிறது? எந்த போதனை நீங்கள் கேட்டாலும் இவர்கள் போதிக்கிறவைகள் வேதாகமத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். இவர்கள் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்களோ அங்கே பைபிள் அது இருக்கிறதா என்று பாருங்கள். இவருடைய போதனைகள் உங்களை ரட்சிக்கப்பட தூண்டுகிறதா என்று பாருங்கள். இவருடைய போதனை உங்களை மனம் திரும்ப தூண்டுகிறதா என்று பாருங்கள். இவருடைய போதனை உங்களை மறுபிறப்பின் அனுபவத்துக்கு நேராக செல்ல தூண்டுகிறது பாருங்கள். இவருடைய போதனை உங்களை தேவ உறவுக்குள் வழி நடத்துகிறதா என்று பாருங்கள். இவருடைய போதனை உலகம் தர முடியாத ஒரு தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை வழி நடத்துகிறதா என்பதை பாருங்கள். இவருடைய போதனை உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து உற்சாகப்படுத்துகிறதா என்பதை பாருங்கள். இவருடைய போதனை உலகத்திற்கு எதிராக வாழ்வதற்கு உங்களை தூண்டுகிறதா என்று பாருங்கள். இவைகளை அந்த போதனைகளில் நீ பார்க்க முடியாவிட்டால், திஸ் ஆர் ஆல் ஃபால்ஸ் டீச்சிங்ஸ். இது போன்ற போதனைகளுக்கு நீங்கள் மயக்கப்பட்டு விடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய விசுவாசத்திற்காக போராட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். சத்தியம் எங்கே என்ற கேள்விக்கு விடை காண முடியாத ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இது போன்ற சூழலில் எந்த போதனையை கேட்கும் பொழுது பரிசுத்தமாக வாழணுங்கிற தூண்டுதல் வருகிறது? எந்த போதனை கேட்கும் பொழுது தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும் என்கிற தேவை உணர முடிகிறது? எந்த போதனையை கேட்கும் பொழுது நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது? எந்த போதனை கேட்கிற பொழுது இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்வதற்கு நான் ஏவப்படுகிறேங்கிற உணர்வு வருகிறது? இவைகளை கவனியுங்கள், அதில் நிலைத்திருங்கள். உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் கடினமாக போராடுங்கள். வாழ்க்கை போராட்டங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அழித்து விடாதபடிக்கு, ஐஸ்வர்ய மயக்கங்களுடைய விசுவாசத்தை அழித்து விடாதபடிக்கு, மாதிரியற்ற வாழ்க்கை சூழ்நிலை அழித்து விடாதபடிக்கு, ஒரு நல்ல ஐக்கியம் இல்லாத சூழ்நிலை விசுவாசம் அழித்து விடாதபடிக்கு, நீங்கள் கர்த்தரை சார்ந்த விசுவாசத்தோடு, கர்த்தருடைய ஐக்கியத்தோடு, கர்த்தருக்குள் உறுதிப்பட்டு நிலை அவருக்குள் நிலை நின்று உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் விசுவாசம் மிகவும் விலையேறப்பட்டது. ஆண்டவர் உண்மையுள்ளவர், உங்களோடு உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.